ஓம் சாந்தி. 11/12/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம் யுகம் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான யுகமாகும். இப்போது நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த ஆத்மாவாக ஆக வேண்டும். கேள்வி: பாபாவின் கூடவே எந்த குழந்தைகளின் மகிமையும் பாடப்படுகின்றது? பதில்: யார் ஆசிரியராகி அநேகருக்கு நன்மை செய்வதற்காக நிமித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அத்தகைய குழந்தைகளினுடைய மகிமையும் பாபாவுடன் கூடவே பாடப்படுகின்றது. செய்பவர் சேவிப்பவராகிய பாபா குழந்தைகள் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்விக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கும் மகிமையாகி விடுகின்றது. குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா இன்னார் என் மீது தயை காட்டினார், அதனால்தான் நான் இதிலிருந்து என்னவாக ஆகிவிட்டேன். ஆசிரியர் ஆகாமல் ஆசிர்வாதம் கிடைக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார், புரிய வைக்கவும் செய்கிறார், பிறகு கேள்வி கேட்கவும் செய்கிறார். இப்போது குழந்தைகள் தந்தையை அறிந்து கொண்டு விட்டனர். சிலர் அவரை சர்வவியாபி எனவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதற்கு முன் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? தந்தை யார்? தந்தையினுடைய அறிமுகம் முதலில் தேவை. அறிமுகம் கொடுத்து பிறகு சொல்ல வேண்டும், தந்தையின் இருப்பிடம் எங்கே உள்ளது? தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் அவருடைய இருப்பிடத்தை பற்றி எப்படி தெரியும்? அவரோ பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர், அதாவது அப்படி எதுவுமே கிடையாது என சொல்லிவிடுகின்றனர். ஆக எந்த ஒரு பொருள் இல்லையோ, ஆகவே எந்த ஒரு பொருள் இல்லையோ அதன் இருப்பிடம் பற்றியும் எப்படி சிந்திப்பது? இதை இப்போதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பாபா முதல் முதலிலோ தம்மை பற்றிய அறிமுகத்தை கொடுத்துள்ளார், பிறகு இருப்பிடமும் புரிய வைக்கப்படுகின்றது. பாபா சொல்கிறார், நான் இந்த ரதத்தின் மூலம் அறிமுகம் கொடுப்பதற்காக வந்துள்ளேன். நான் உங்கள் அனைவருடைய தந்தையாவேன். நான் பரம்பிதா பரமாத்மா என சொல்லப்படுகின்றேன். என்னைத்தான் பரம்பிதா பரமாத்மா என்று அனைவரும் சொல்கின்றனர். ஆத்மாவை பற்றியும் யாருக்குமே தெரியாது. தந்தைக்கு பெயர், வடிவம், தேசம், காலம் கிடையாது என்றால் குழந்தைகள் எங்கிருந்து வந்தனர்? தந்தையே பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றால் குழந்தைகள் பிறகு எங்கிருந்து வந்தனர்? குழந்தைகள் இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக தந்தையும் இருக்கிறார். குழந்தைகளுக்கும் பெயர் வடிவம் உள்ளது. எவ்வளவுதான் சூக்ஷமமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் வர்ணனை செய்கின்றனர். அற்புதமான நட்சத்திரம் அவர் இவருக்குள் பிரவேசமாகிறார். இவர் ஆத்மா என சொல்லப்படுகிறார். தந்தையோ இருப்பது பரந்தாமத்தில், அது வசிப்பதற்கான இடமாகும். மேலே பார்வை செல்கிறது இல்லையா? மேலே விரலால் சமிக்ஞை செய்து நினைவு செய்கின்றனர். ஆக நிச்சயமாக யாரை நினைவு செய்கின்றனரோ அவர் ஏதேனும் ஒரு பொருளாக நிச்சயம் இருக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா என சொல்லவே செய்கின்றனர் இல்லையா? பிறகும் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்வது அஞ்ஞானம் எனப்படுகிறது. தந்தையை அறிந்து கொள்வது ஞானம் என சொல்லப்படும். இதையும் கூட குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். நாம் முதல் முதலில் அஞ்ஞானியாக இருந்தோம். தந்தையை பற்றியும் அறியாமல் இருந்தோம். தன்னை பற்றியும் அறியாமல் இருந்தோம். இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டோம். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக நாம் ஆத்மாக்கள் ஆண்கள். நாம் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும். சதா இதே நினைவில் இருக்க வேண்டும்.
மனிதரிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பை படிக்கவும் படிப்பிக்கவும் வேண்டும். இரண்டாவதாக, முழு உலகத்திலும் என்ன நடிப்பு நடைபெறுகிறதோ அவை அனைத்தும் உருவாக்கப்பட்ட டிராமா ஆகும், நாடகமாகும். இதில் புருஷார்த்தம் மற்றும் பலன் இரண்டும் அடங்கியுள்ளது. முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்காது. இத்தகைய விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம். பவித்ரதாவின் ஆழத்தை அறிந்து கொண்டு சுகம் சாந்தி நிறைந்தவராக ஆகக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம். தூய்மையின் சக்தியினுடைய மகான் தன்மையை அறிந்து கொண்டு பவித்திரமான, அதாவது பூஜைக்குரிய தேவாத்மாவாக இப்போதிலிருந்தே ஆகுங்கள். கடைசியில் ஆகிவிடுவோம் என்பதில்லை. நீண்ட காலமாக சேமிக்கப்பட்டுள்ள இந்த சக்தி கடைசியில் உபயோகமாகும். பவித்திரமாக ஆவது ஒன்றும் சாதாரண விஷயமில்லை. பிரம்மச்சரியாக இருக்கிறோம், பவித்திரமாக ஆகிவிட்டோம். ஆனால் பவித்திரத்தா என்பது பிறவி கொடுக்கும் தாய் ஆகும். சங்கல்பத்தால், உள் உணர்வால், வாயுமண்டலத்தால், வாய்மொழியால், தொடர்பினால் சுகம் சாந்தியின் தாயாக ஆவது என்றால் மகான் ஆத்மா ஆவதாகும். ஸ்லோகன். உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் கருணையின் திருஷ்டி கொடுங்கள், வைப்ரேஷன்களை பரப்புங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.